மாத்திரம் பெருக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணாச்சு, அரக வேண்டியதா இருக்கு. அவ்வளோ தூரம் இருக்கு, எங்கள் மாமா வேற தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன முடியல வேற, இப்போதான் போட்டுட்டு தான் பண்ணோம். என்ன போடப்போம், அதுக்கு பாய்ச்சல நம்ம நேரம் வேலைக்கு பார்த்தா நம்மளெல்லாம் ஓடிக்க முடியாது. நம்ம மச்சானுக்கு ஃபோன் பண்ணிட்டோம், ஹலோ ஹலோ சொல்கிறான் மச்சான், ஊரில் தாங்க இருக்கிறேன். எங்கடா இருக்கிறேன், என்னால் சோளம் பறிக்க முடியாமல் நான் வெயிட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வயண்டா ஹெல்ப் பண்ண மச்சான். கைனி பக்கத்தில் தான் இருக்கிறேன், இந்த வர இருக்கிறேன், கைனி பக்கத்தில் தான் இருக்கிறேன். டேய் மச்சான், டே கொஞ்சம் டக்குன்னு வாடாடே, என்னால் முடியலடா, கூலி கூட இரநூறுபா தரலாடே, வாடாடே. ஐயோ வரல, இரநூறுலாம் பத்தாதரா மச்சான், வந்து வேலை செய்கிறல்ல, ஒரு ஐநூறு தான் குடுறா. டே மச்சான், உனக்கு எனக்கு தானே கஷ்டம் டே, என்னடா நீ இப்படி பண்ணுற. டே முந்நூறுபா தரண்டா, வாடாடே. உனக்கு எனக்கு அவ்வளோ வேலை இருக்கும், நீ நானும் சேர்ந்து ஏன்னா டிராக்டருக்கு கிட்டு வாங்கலாம்டா. இந்த வரண்டாடுறா, இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இந்த வண்டேன். நாடா இவன் ஃபோன் பண்ணி பண்ணாரா, அது இன்னுமா வந்துங்கிறான் டே. இவன் வேற தொல்லை பண்ணுறான்டா, அவன் எங்கள் மாமா வேறு டக்குன்னு 6 மணி உள்ள உடிச்சு வைக்க சொன்னாங்க. இவன் வேற சும்மா 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 இருப்போம்னு தலை பண்ணினுங்கிறான், தலைவலியாகுது இவன் வேற. சரி போய் பாப்போம் என்ன தான் ஆகுதுன்னு. வேற லெவலுக்கு பா, என்னடா மச்சான் மனாரம் பண்ணிங்கடே, சும்மா வெறியாக்காதான் மாத்திரம் இருக்கிறான். எப்படிதான் பெட்ரோல் வேலை, பெட்ரோல் வண்டியில் வந்தனே இருந்தேன், பெட்ரோல் காலி ஆயிடுச்சுடா, கை வர காசு இல்லை, வண்டி கூட மனசாடா. நம்ம நம்ம நான் ஃபோன் பண்ணிட்டுமா, நம்ம வெயிட் பண்ணி அதுதான் பண்ணுது. பெட்ரோல் பெட்ரோல் விற்கிற வேலைக்கு நான் எப்படா காசு அம்மாந்துரும் போய் வாங்கி வருதான், லேட் ஆகணும். 6 மணிக்குள்ளே உரிக்கணும், எப்போ போயிருந்தா சாமி இன்னும் கொஞ்சம் இருந்தாங்க, இது எப்படி உருகிட்டாங்க, மாமாட்ட போய் எப்படி போயிட்டு இது இந்த இது ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன், ஃபோனில் சொல்லியிருந்தேன், நான் அப்படி என்ன கேட்டுருப்போம்டா. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கிறாங்கடா, ஒரு சார் கிரா இந்த டேட்டர் கம்மியாக இருக்கிற போன வர சொன்னார் என்கிட்ட, போன வர என்னால் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு நான் கம்மு நின்ட்டேன். சரி ரெண்டு பேர் காசு போட்டாது இருக்கலாம், இருக்காதா ஃபர்ஸ்ட் டே ஒன் தர்றா, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன் எவ்வளோன்னு. ஹலோ சார். ஆ சொல்லுங்க. ஹலோ என்னப்பா, ரொம்ப நாள் ஃபோனே பண்ணல. என்கிட்ட காசு இல்லைப்பா, இப்போ ஒருத்தன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கிறான், அவன் சோளத்தில் ரொம்ப கஷ்டப்படுறான்னா, நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து காசு போட்டு டேட்டர் வரணும்னு சொன்னீங்க, போன வர சொன்னீங்களேப்பா காசு கம்மியாக இருக்குதுன்னு கேட்டு சொல்கிறீங்களா? இப்போ நான் வேறு கொரோனாவில் வேறு வீட்டில் இருக்கிறேன், எங்கள் மேலிடத்தில் பாஸ் கிட்ட வேணா கேட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்ப்பா. சரிப்பா, டக்குன்னு கேட்டு சொல்லுப்பா, டைம் ஆகுது. ஹலோ ஜான்பாய், நான் தான் கதிர் பேசுகிறேன். ஹலோ யார் நீங்கள்? ஹலோ ஜான்பாய், நான் தான் கதிர் பேசுகிறேன் விழுப்புரத்துலேருந்து. சொல்லுப்பா சொல்லுப்பா, என்னப்பா இவ்வளோ நல்லா ஃபோனே பண்ணலாம், அன்றைக்கி ஒரு டைம் பண்ண, ரெண்டாவது பண்ணவே இல்லை. வேலைலாம் அதிகமாக இருக்குது சார், அதான் சொல்லுப்பா என்ன விஷயம், என்ன 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 சொன்னதும் தெரியும் என்ன. ஹலோ ஜான்பாய், ரெண்டு பேர் வண்டி சொல்லிக்கிறாங்க, இப்போ ஸ்டாக்கில் கிடைக்குமா? சொல்லுப்பா என்னப்பா வேணும் உனக்கு? வண்டியாப்பா, சரிப்பா சரிப்பா, நான் உனக்கு எத்தனை வண்டி வேணும்? நம்ம வண்டியில் கடலில் நிறைய ஸ்டாக் இருக்குது வண்டி, அவள் வந்து எடுத்துக்கலாம் வாங்க. சார் அவங்கள கேட்டு நான் வரேங்க சார் கம்பெனிக்கு. ஹலோ சொல்லுங்கள் சார், கேட்டிங்களா சார் இது உங்கள் பாஸ்கிட்ட மற்ற நாளைக்கு நான் கிளம்பி? ஒரு வர சொல்லிட்டார்ப்பா கம்பெனிக்கு. ஹலோ என்ன ஊரில் பார்க்குது கம்பெனி சொல்லுங்கள் சார். திருவண்ணாமலையே இருக்குதுப்பா, வாபா வந்து கேட்டு வாங்கிக்கலாம்பா.